ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு பாயசம். மரவள்ளிக்கிழங்கு பாயசம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ரொம்ப ஈஸி அண்டு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த டிஷ் இன்றைக்கி பண்ண போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு மேலே வந்து கொஞ்சம் நிறையா மண் இருந்ததுனால ஃபஸ்ட்டே நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 300 கிராம் போல் நான் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு வந்து நடுவில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு வெட்டு வெட்டிட்டு தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணால் தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, துருவி தான் எடுக்க போகிறோம். பெரிய பீஸாக இருந்தால் தான் நமக்கு பிடிச்சி துருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வெட்டுற மாதிரியே நீங்கள் வெட்டி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கிழங்கோட தோலையும் ரிமூவ் பண்ண பிறகு மறுபடியும் ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண்ணெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம எல்லா கிழங்கையும் வந்து துருவி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா கிழங்கையும் சூப்பராக துருவி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு தேங்காய் இருக்கு இல்லையா, அதை உடச்சா ஒரு பாதி மூடி வரும் இல்லையா, அந்த மூடி அளவுக்கு ஃபுல் தேங்காயை நான் துருவி எடுத்துக்கிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காயை வடிகட்டி தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா. அடுத்தது சுகர் வந்து ஒரு 150 கிராம் போல் எடுத்திருக்கேன். உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 லிட்டர் அளவுக்கு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இப்போ தண்ணி வந்து நமக்கு சூடாகி லைட்டாக ஒரு கொதி வரும். அந்த கொதி வந்ததுமே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ண பிறகு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா மரவள்ளிக்கிழங்கு, இப்போ மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது எல்லா மரவள்ளிக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த பாயசம் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சால் சூப்பராக கொதிச்சு வரும். இப்போ பாருங்கள், இதேமாரி நமக்கு நல்லா கொதிச்சு வரும். இது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 150 கிராம் போல் சுகர் இருக்கும், அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் போல் மறுபடியும் ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பால் ஆட் பண்ணதுமே ஒரு தடவை எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கோங்க. இது கரெக்டாக வந்து நமக்கு ஒரு அடுப்புலேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம் இல்லையா, கரெக்டாக ஒரு கொதி வந்ததுமே இந்த நம்ம பாயசத்தை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம். அப்புறம் வாசனைக்காக வந்து ஒரு 3-4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை 3-4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு ஒரு தடவை எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம கரெக்டாக ஒரு கொதி வரணும், கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நமக்கு மரவள்ளிக்கிழங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா. இந்த டிஷ்ஷை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஹெமிஹென்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.